தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. தளபதி அடுத்த படத்துட செகண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:44 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே இன்னும் வெயிட்டிங்கில் வந்து ஒரு லுக் போஸ்டர் இருக்குது, அது ஈவினிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லுக் போஸ்டர் மாசாக இருக்குது, இதையே ஃபஸ்ட் லுக்காக விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியன் வந்து சொல்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் அப்படி என்னன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இந்த லுக் வந்து மாசாக இருக்குது எல்லாம் குழந்தைகளோட உட்காந்துருக்க மாதிரி. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அளவில் ட்ரெண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் லுக்கையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரசிகர்கள். இது வந்து மாபெரும் சாதனையாக தான் பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியன் ட்ரெண்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ஃபுல் ட்ரெண்டிங்கே வந்து தளபதி தான். இது ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இப்போ இந்த அளவுக்கு வந்து சாதனை படிச்சிருக்கிறது வந்து வந்து பெரிய இதுவாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஈவினிங் வரக்கூடிய லுக்கில் வந்து ராஷ்மிகா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா டெலரான ஒரு லுக் போஸ்டரில் தளபதி மட்டும் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரியான லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட் லுக்கை விட செகண்ட் லுக்கே மாசாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு டெய்லராக வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா படத்தை பழைய படங்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா.